ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது 18வது நாள் கவுன்சிலிங் முடிவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 நாட்கள் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மார்ச் 17 வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சண்டே வரதுனால இன்னும் 6 நாட்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஸோ இந்த 18 நாட்கள் முடிவில் எவ்வளோ வேகன்சி எந்தெந்த கம்யூனிட்டியில் காலியாக இருக்குது, ஸோ கேட்டகரி வைஸ் எவ்வளோ காலியாக இருக்குது, ஸோ நாளைக்கு போகிற யார் இருக்கலாம் வேலை கிடைக்கலாம், ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிலாம் இன்னியோட க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ அப்படின்ற ஒரு முழு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்த மாதிரி இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கி மொத்தமாகவே 20 பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. மொத்த இருக்கக்கூடிய 6007 வேகன்சியில் இன்னும் எவ்வளோ வேகன்சி தான் இருக்குன்னா 1068 வேகன்சி மட்டும்தான் இன்னும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி மொத்தம் 20 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 20 பேர் எந்த கம்யூனிட்டியில் எடுத்திருக்காங்க, என்னென்ன கேட்டகரி எடுத்திருக்காங்க, ஸோ என்னென்ன கேட்டகரிலாம் சுத்தமாக ஃபில் ஆகிருக்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸோ இந்த டே 17 என்னென்னா நேற்றுக்கு மொத்தமாக வந்து இது வரைக்கும் அந்தந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ காலியாக இருக்கின்ற விஷயம் தான் டே 17 இருக்கும். அதை எடுத்து டுடேன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இன்றைக்கி மட்டும் அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்ற விஷயம் வந்து இதில் இருக்கும். அதை எடுத்து அவைலபிளும் போது, ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு இந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது தான் அது. அவைலபிள் என்ன மீனிங்னா, ஸோ நாளைக்கு போகிறவங்க இந்த கேட்டகரியில் ஜாப் இருக்குன்ற விஷயம் தான். சரிங்களா? ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் உமன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போட்டிருப்பேன். ஸோ இந்த ரெட் கலர் மார்க் வந்து எதை குறிக்குதுன்னா, வேகன்சி இல்லைன்ற ஒரு விஷயம் தான் குறிக்குது. ஸோ இந்த ரெட் கலர் மார்க் எதுனா இருக்கோ அவங்கள வந்து அந்த கம்யூனிட்டி எல்லாமே வேகன்சி ஃபில்லு. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது, சரி, இந்த ஜென்ரல் இதை ஒன்று விட்டுருக்கேன். ஸோ இந்த ஜென்ரல் ஆர்த்தம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னது, மொத்தமாக வேகன்சி ஃபில் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காலி, ஜென்ரலில் விமன் காலி, அதேமாதிரி ஜென்ரலில் ஆர்த்தோ மொத்தமே 6 போஸ்ட் இருந்துச்சு, அதுவும் காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பிஎஸ்சியும் ஜென்ரல் விமன் பிஎஸ்சியும் அதுவும் காலி ஆகிடுச்சு, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது பிசி ஜென்ரலும் காலி, பிசி விமன் காலி, அடுத்தது பிசிலையும் பிஎஸ்சியும் காலி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி. ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம், ஏன்னா வந்து எஸ்சி வந்து நேத்தே காலி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து நான் பண்ணியிருக்கேன், முந்தின நாள் வரைக்கும் இருந்துச்சு ஆனால் நேற்று காலி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இது காலியான ஒரு போஸ்ட் தான். அது பார்த்தீங்கன்னா எஸ்சி பிஎஸ்சியும் நேற்றோடய காலி ஆகிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எம்பிசிலாம், அது வந்து எப்போயோ காலி ஆகிடுச்சு, அதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா பிசிக்கு முன்னாடி எம்பிசி காலி ஆகிடுச்சு, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா எம்பிசி பிஎஸ்டியும் காலி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு போகிறவங்க வந்து எந்தெந்த கம்யூனிட்டி மட்டும் வேகன்சி இருக்குன்னா எஸ்சி எஸ்டி, சாரி எஸ்சி வராது, எஸ்சிஏ எஸ்டி பிசி முஸ்லீம். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு வந்து வேகன்சி இருக்குது. ஸோ அதில் யார் யாருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஸ்பெஷல் கடையில் வந்து இன்றைக்கி என்ன எடுத்துருக்காங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கடையில் யாருமே எடுக்கல. ஒன்றே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமன் ஆத்தோவில் மட்டும் எடுத்திருக்காங்க, விமன் ஆத்தோவில் மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே எடுக்கல. அதுக்கு அடுத்த கட்டமாக வேறு எந்த வேகன்சி வந்து ஃபில் ஆகலை. சரி, இந்த அடுத்தது இது எல்லாமே வந்து 0 தான், இன்னும் அப்படியே தான் இருக்கும். அந்த அதாவது பிசி ஸ்பெஷல் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்மேன் கூட இன்னும் வந்து எதுவுமே கூட ஃபில் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பிசிலையும் யாருமே எடுக்கலை. ஸோ பிசி முஸ்லீம் தான் அதுக்கடுத்து எடுத்திருக்காங்க. பிசி முஸ்லீம் ஜென்ரலில் மொத்தம் இருக்கக்கூடிய 88 வேகன்சியில் இது வரைக்கும் 37 வேகன்சி காலியாக இருக்குது. சரிங்களா? மீதி வந்து இன்னும் 33 வேகன்சி தான் இருக்குது. ஒரே நிமிஷம்ங்க. சாரி, சாரி, மொத்தம் எடுத்துக்க 88 வேகன்சியில் 4 வேகன்சி வந்து இன்றைக்கி மட்டுமே எடுத்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 33 போஸ்ட்டு அப்படியே இருக்குது, இதில் பிசி ஜென்ரலில். சரிங்களா? பிசி ஜென்ரல் 88 இன்னும் 33 வேகன்சி அப்படியே இருக்குது. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 55 வேகன்சி இது வரைக்கும் காலியாக இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி முஸ்லீம் விமன். ஸோ பிசி முஸ்லீம் விமன் நம்ம பார்க்கும்போது இதில் மொத்தமாக இருக்கக்கூடிய 44 வேகன்சியில் இன்னியோட பார்த்தீங்கன்னா 44 இன்னும் 33 வேகன்சி அப்படியே இருக்குது, 11 வேகன்சி இது வரைக்கும் காலியாக இருக்குது. சரிங்களா? எவ்வளோ மொத்தம் 44 33 காலியாகிடுச்சு, 11 வேகன்சி காலியாக இருக்குது, இன்னும் 33 இருக்குது. ஸோ அவங்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இன்னும் வரும் நாட்களில் நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக தெளிவாக புரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகலை, இன்றைக்கி அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி விமன் ஜென்ரல் எதுவும் ஃபில் ஆகாது, பிஎஸ்சி பிசிஎம்
ஜென்ரல் பிஎஸ்சியில் ஒரு வேகன்சி கூட இருக்குது, இன்னும் அப்படியே அந்த 18 அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ஆனால் என்ன ஃபீலாக இருக்குன்னா, பிசி முஸ்லீமில் விமன் கேட்டகரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்திருக்காங்க, மொத்த இருக்கக்கூடிய நாலில் ஒன்று காலியாக இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குது, மூணு வேகன்சி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 18 நாளில் இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உமன் கேட்டகரியில் எடுத்திருக்காங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆல்ரெடி நம்ம ஃபில் ஆகிடுச்சு பார்த்தோம். அடுத்தது இந்த எஸ்சிலையும் ஸ்பெஷல் கேட்டகரினு யாருமே எடுக்கலை. அடுத்தது எஸ்சி ஜென்ரல் எதுவுமே இன்னும் எந்த ஒரு எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எதுவுமே ஃபில் ஆகலை, எதுவுமே எடுக்கலை. அதே மாதிரி தான் எம்பிசியும் எடுக்கல. எம்பிசியில் ஒன்றே ஒன்று, எம்பிசியில் இந்த ஜென்ரல் ஆர்த்தோ மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 இன்னும் 6 வேகன்சி தான் இருக்குது, 10 வேகன்சி காலி பண்ணியிருக்காங்க சரிங்களா. மொத்தம் எவ்வளோ 16 இருக்குது, அந்த 16 இது வரைக்கும் 6 காலி ஆச்சு, 6 வேகன்சி காலி, சாரி 10 வேகன்சி காலி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 2 வேகன்சி காலி பண்ணியிருக்காங்க, இந்த இருக்கு பாருங்கள், இன்றைக்கி மட்டுமே 2 வேகன்சி காலி பண்ணியிருக்காங்க, இன்னும் அதில் 6 வேகன்சிகள் அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே ஃபில் ஆகலை, ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே அப்படியே தான் இருக்குது, வேறு எதுவுமே காட்டல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வந்து எஸ்சிஏ. ஸோ எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 90 வேகன்சியில் இன்னும் பார்த்திங்கன்னா 16 வேகன்சிகள் மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 74 வேகன்சி இது வரைக்கும் காலியாக இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி மட்டும் எடுத்தவங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா 6 பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி மட்டுமே சரிங்களா. இன்னும் எவ்வளோ இருக்குது, 16 வேகன்சிகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து இவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 2 நாட்கள் இல்லை 3 நாட்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதை எடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்சிஏ. ஸோ எஸ்சிஏ விமன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 25 ஸோ இன்னும் 13 வேகன்சி தான் இருக்குது, கிட்டத்தட்ட 12 வேகன்சி எடுத்திருக்காங்க இன்றைக்கி, அதில் ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 13 வேகன்சி அப்படியே இருக்குது. அதில் எஸ்சிஏ விமனில் அதாவது அருந்ததின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியுமே ஃபில் ஆகலை. அதுக்கடுத்த கட்டமாக எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்சி அதாவது அருந்ததின்னு சொல்லக்கூடிய அதில் பிஎஸ்டிம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 வேகன்சி எடுத்திருக்காங்க. மொத்தமாக அதுலேருந்து எவ்வளோ இருக்குன்னா 22 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 22 வேகன்சியில் 3 வேகன்சி இன்றைக்கி மட்டும் எடுத்திருக்காங்க, இன்னும் 8 வேகன்சி அப்படியே இருக்குது சரிங்களா. அப்போ 22 8 அப்போ மொத்தம் 14 வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 8 வேகன்சி ரிமைனிங் இருக்குது. இது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்சிம், அது எஸ்சிஏ விமன் பிஎஸ்சிம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 19 வேகன்சியில் இது வரைக்கும் 8 வேகன்சி காலியாக இருக்குது, இன்றைக்கி 1 வேகன்சி எடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ இருக்குது, 11 வேகன்சி அப்படியே இருக்குது சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்பெஷல் எதுவுமே ஃபில் ஆகலை. ஸோ இந்த 18 நாட்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா வர வந்து ரொம்ப கொஞ்சமே வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கவங்க வந்து எந்தெந்த கம்யூனிட்டியில் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டியில் வேகன்சி இருக்குது, பிசி முஸ்லீம் எடுக்கலாம், அதுக்கடுத்து எஸ்சி எடுக்க முடியாது, எஸ்சிஏ தான் அதாவது அருந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி எடுக்கலாம், முஸ்லீம் எடுக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டி அதாவது பழங்குடியினர் வகுப்பினர் சேர்ந்தவங்க. ஸோ இவங்க ஸோ இந்த மூணு கேட்டகரியை எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதாவது இந்த கம்யூனிட்டி வைஸாக எடுக்க முடியும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரினும் போது நிறைய பேர் எடுக்கலாம், ஏன்னா ஸ்பெஷல் எடுக்கும்போது எல்லாமே இன்னும் ஜென்ரலில் கூட இருக்குது, ஜென்ரல் ஆர்த்தோ மட்டும்தான் காலியாக இருக்குது, மீதி எல்லாமே கூட பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மூணு கம்யூனிட்டிக்கும் ப்ளஸ் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 17 வரைக்கும் கவுன்சிலிங் நடைபெறும். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 நாட்கள் வேணும், நடுவில் ஒரு சண்டே வந்துடும், ஸோ அந்த சண்டே நடக்காது. ஸோ இன்னும் 6 நாட்கள் இருக்குது. ஸோ இந்த 6 நாட்கள் முடிவு வந்து தெரிஞ்சுச்சுன்னா ஸோ மொத்தமாக வந்து வேகன்சி ஃபில் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் விடுவாங்களா மாட்டாங்களா, ஸோ இன்னும் எவ்வளோ வேகன்சி அப்படியே இருக்குது. ஸோ ஃபில் ஆகாத வேகன்சிலாம் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேஸில் வந்து செகண்ட் லிஸ்ட் விடுவாங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் கிடைச்சிருக்கும், ஒரு சிலர் கிடைக்காம இருந்திருக்கும் சரிங்களா. எல்லாமே வந்துன்னா ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்கும்னு நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிருக்கோம், நம்ம கூட நிறைய விஷயம் படிச்சிருப்போம், நம்ம கூட தமிழ் நம்ம எல்லாமே குரூப் 4 போது தமிழ் கண்டிப்பாக படிச்சிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கவிஞர் எழுதியிருப்பார், பிறர் வாழ பிறந்தவர்கள்ன்ற ஒரு கதையோட டாபிக் இருக்கும். அதை பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணும். பிறர் வாழ பிறந்தவர்கள்னா எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வாழத்துக்காக மட்டும் பிறக்க மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து அடுத்தவங்களுக்காக இவங்க வந்து உயிர் ஜெனிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐன்ஸ்டீன் இருக்காரு வச்சிங்களேன். ஸோ ஐன்ஸ்டீன் தான் வந்து எப்படி சொல்லுது பல அறிவியல் மாற்றங்களை கொண்டு வந்தார், ஆனால் இவருக்காக தான் என்ன பண்ணாங்க, இவங்க அப்பா அம்மா பிறந்தாங்க அப்படின்னு நம்ம தான். ஸோ பிறர் வாழன்னா ஐன்ஸ்டீன் வாழ்வதற்காக தான் அவங்க அப்பா அம்மா வந்து தன்னுடைய உயிர் ஜெனிச்சாங்க. ஸோ அப்படின்னு நம்ம தான் மீனிங் வரும். அதனால தான் என்ன சொல்லணும்னா, ஸோ இவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்மளால் வந்து இவங்க கிடச்சிருக்காங்க அப்படின்னாமே நம்ம நினச்சிக்கலாம். பிறர் வாழனா
இப்போ நம்ம மார்க் எடுக்காததுனால இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு மனசு நிலையோடு இருக்குங்க. எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் சொல்லணும்னா, நமக்கும் வேணால் ஒரு வேலை கண்டிப்பாக இருக்குது, அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதை நம்ம தேடி போகிறோம் சரிங்களா. கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொடக்கணும்னு இருந்தால் முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். நம்ம தொடங்கியாச்சு, ஸோ முடிவை தேடி போகிறோம், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். ஸோ நல்ல முடிவாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடவே படிங்க. அதை விட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டில் போய் விட்டோம் அப்படின்ற எந்த விதமான எண்ணத்தோடமும் முடிவிருக்காதீங்க. இவ்வளோ வருஷம் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் வச்சிங்க, ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ் உள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் ப்ளஸ் தான், அதுமாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். ஓகேவா, சப்போஸ் இப்போ நீங்கள் 1000 ப்ளஸ்ஸு சேர்த்துட்டு 1000 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு போட்டிங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் சரிங்களா. 1000 ப்ளஸ் இருந்து டக்குன்னு ஒரு மைனஸ் தானே ஆகும், இருக்கிற அந்த 1000 மைனஸ் பண்ணிகிட்டே போகும் சரிங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ 1000 பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எண்ணம், ஸோ இது போடா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சலுப்போட விட்டுறாதீங்க. அந்த சலுப்பு தான் அவங்க என்ன பண்ணுனா கீழ் நோக்கி கொண்டு போயிடும், உங்கள் வாழ்க்கையை நெகட்டிவாக மாற்றி விட்டுரும். ஸோ அதனால் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கிட்ட சேர்க்காதீங்க. ஸோ ஒரு கான்ஃபிடண்ட்டோ இருங்க கண்டிப்பாக. இந்த வருஷம் 2019 நமக்கு இல்லை, 2020 நமக்கு நினச்சிங்க, மற்றபடி எதுவுமே போட்டு குழப்பியாதீங்க சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஒரு நல்ல உங்களை சந்திக்க முடியும். உங்களுக்கு அருள் ஃப்ரம் துவனா அகாடமி. தேங்க்யூ.